அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல். இந்த முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள். முதல்ல அந்த முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு உளுந்து, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. அந்த கீரையை குக்கரில் போட்டுருங்க. ஒரு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பேனை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இன்னொன்று, இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி நல்ல உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. ஆனால் ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த குக்கரில் வேக வச்சிங்கன்னா வேகமாக செஞ்சிடலாம். அப்புறம் இந்த குக்கரில் வெந்திருக்கிற அந்த கீரையை திருப்பி அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த தண்ணியோடு சேர்ந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இறக்க போகும்போது அப்படியே போட்டு உடனே இறக்கிடுங்க. தேங்காய் போட்டு வேக வைக்காதீங்க, அப்படியே இறக்குனிங்கன்னா தான் நல்லா உடம்புக்கு நல்லது. தேங்காய் போட்டோன்னா இறக்கி வச்சுட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் குக்கரில் வேக வைக்கிறோம். குக்கரில் வேக வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.